ஐயா வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களுக்காக கலெக்டர் மூலம் ஒரு நகராட்சி மூலம் ஒரு அயில்சாமிங்கிறவரை நியமித்தாங்க. அவர் டூ வீலர் வச்சு மைக்கில் கொரோனா கூட்டம் போடாதுன்னு சொல்லி பப்ளிக்கை காட்டியிருந்தார். ஒரு ஓராண்டு காலமாக பப்ளிக்கில் பணம் வாங்குறது போகிறது மக்கள்கிட்ட எக்கச்சக்க இது பண்ணுவோம். மக்கள்கிட்ட வெறுப்பாகி நான் திமுக காரேன் தட்டி கேட்பேன், தீ இந்த போன வாரம் கூட தீ குடித்தேன், இப்படி தான் உயிரை துணி ஒரு விஷயத்தை இறங்கி செய்வேன்னு மக்கள் வந்து என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையும் என்கிட்ட நான் கூப்பிட்டு அவனை கண்டித்து நான் செருப்பாவை கூட அடித்து திருத்தி பார்த்தேன், முடியல. அதனால் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அவங்க அவரோட ரெக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி வந்திருக்கேன். அந்த அதிகாரி வந்து எவ்வளோ பணம் வாங்கினார்? அவர் 100 200 எல்லாத்திலையும் பப்ளிக்கில் எல்லாத்திட்டையும் வாங்குவார். ஸ்ரீரங்கத்தை ஒரு டூவில் வச்சு மைக்கில் சுற்றிக்கிட்டு யா பப்ளிக் எங்கே அங்கே உள்ள பணக்காரன் பார்த்தா சல்ட்டி அடிச்சுட்டு 100 200 பிடிங்கிட்டே இருப்பார். சரி போகிறாரு, என்ன இப்போ அசிங்கமாக இருக்கேன்னு கவர்மெண்ட் ஷாப்புங்கெல்லாம் கொடுத்துருவாங்க. யார் கவர்மெண்ட் ஷாப்பை எடுத்து எடுக்க முடியாது ஏதாச்சும் சொல்லுவான் அப்படிங்கிறனால அந்த அந்த பயத்தில் கொடுத்துக்கிட்டுருக்கேன். பயத்தால் பப்ளிக்கை மிரட்டி வாங்குற ஒரு தவறான நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அதிகாரி வந்து ஸ்ரீரங்கம் கூட்டத்தினால் அறிவிக்கப்பட்டதா இல்லை? கலெக்டர் மூலம் தான் அந்த கொரோனாக்காக அறிவிக்கப்பட்ட அயில்சாமி பேர் கொரோனாக்காக அறிவிக்கப்பட்டவங்க, கொரோனாக்காக போட்டவங்க டூ வீலரை வச்சு கூட்டம் கூடக்கூடாது இப்படின்னு ஸ்ரீரங்கம் புள்ள திருவானக்க புள்ள பணியில் ரவுண்டு பண்ணியில். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அவரை வந்து முதல்ல செருப்பால் அடிச்சிங்களா இல்லை தட்டி கேட்டிங்களா? முதல்ல ஒரு வருஷமாக கமிஷனாஸ் சொன்னேன், கமிஷனாஸ் நடவடிக்கை எடுத்துகிட்டு நீ என்ன பெரியவரை அவரும் கவர்மெண்ட் ஷாப்பு நாங்களும் கவர்மெண்ட் ஷாப்பு ரொம்ப மோதிக்கு நல்லா இல்லை, நீங்கள் தனிப்பட்ட ஆள் கவர்மெண்ட் சம்பளம் வாங்க நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க நடவடிக்கை எடுக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே தான் கமிஷனாக ஒரு வருஷம் போராடி இந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து சலுகை வாங்கினால் துணி செஞ்சேன். ஏன்னா கவர்மெண்ட் ஷாப்பெல்லாம் அடிக்க முடியாது, அடிக்கிற ரூல்ஸே கிடையாது. கூட்டம் கூடக்கூடாது டூ வீலரில் போய் கூட்டம் கூடக்கூடாது இப்படி சொல்கிறதுக்காக பணிக்க டூ வீலரில் ரவுண்ட் சொல்வார், அதுக்காக போட்டிருக்காங்க. நீங்கள் முதல்ல வந்து அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பணம்லாம் வாங்காதீங்கன்னு முதல்ல கேட்டிங்களா? ஆமாம், பப்ளிக் சொன்னனால பப்ளிக்கில் பேர் என்னிட்டு ரிப்போர்ட் பண்ணனால. பப்ளிக் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சமூக ஆர்வலர்ங்கிற முறையில் முழு பேர் என்ன? உதயமூர்த்தி. முழு பேர் உதயமூர்த்தி அப்படிங்கிற முறையில் சமூக ஆர்வலர்ங்கிற முறையில் அவங்க வந்து உங்கள்கிட்ட அந்த அதிகாரி போய் கேட்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பணம்லாம் வாங்காதீங்கன்னு. இல்லை பப்ளிக் சொன்னாங்க, பப்ளிக்கில் உள்ள தான் பணம் கொடுக்காங்க சொன்னாங்க, அதனால தான் நான் கேட்டேன். நீங்கள் பணம்லாம் வாங்காதீங்க சமூக பணி செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னார் இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க கூடாது, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்களுக்கு தேவையில்லாத நான் வந்து ஏதோ டீக்கு கீக்கு வச்சு ஏதோ சாப்பாடுக்கு வெயிலில் சுற்றுறேன் அது டீக்கு வாங்கிக்குவேன், வெயிலில் சுற்றுறேன் ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறேன், வெயிலில் சுற்றுறாங்க டீக்கு இதுக்கு 50 100 வாங்கிக்குவேன் இதையும் ஏன் கேட்குறேன். ஒரு வருஷமாக தகராறு, இது கவுன்சிலர் ஹவுஸ் ரிப்போர்ட் பண்ணோம், அவங்க சொன்னாங்க கூப்பிட்டு கவுன்சிலர் ஹவுஸில் ஜீப்பில் வந்து அம்மா மண்டை சொல்லிட்டு போனாங்க, அம்மா மண்டத்தை பணம் வாங்கிட்டு இருந்தார் அங்கே வந்து சொல்லிட்டு போனாங்க. ஒரு கவுன்சிலர் ஹவுஸில் வந்து எப்படி ஜீப்பில் வருவாங்க, எவ்வளோ மோசமாக இருந்தால் வருவாங்க, ரெண்டு பேர் ஜீப்பில் வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்படி பல சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. மேலதிகாரி வந்து அந்த அயில்சாமி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆ, எடுத்திருக்காங்க, ஜீப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி செய்ய மாட்டேன் எளியே வாங்கியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் எளியே வாங்கியிருக்காங்க. அப்புறம் எழுதி வாங்கின பிறகு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா எழுதி வாங்கிட்டு போகிறேன், என்ன பண்ண நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 600 கிடச்சி காசு கிடச்சி போகுது, ஏதோ என்றைக்கே ஒரு நாள் அதிகாரி கூப்பிட்டு கேட்க போகிறேன், இல்லை சார் தலைவர் சொன்னால் சரியாக போயிடும், நமக்கு 600 மாதம் ஆச்சு வரு ஒரு நாளைக்கு மாதத்துக்கு என்ன அது ஒரு அமௌண்ட் ஆச்சு, இதை பற்றி கேவல நினச்சா பணம் சம்பாதிக்க முடியாது அவரோட எய்ம். காலையில் 5 மணிக்கு வண்டி அடிப்பார் டூ வீலரில் வந்து அம்ம மண்டபம் ரங்கநாதர் கோயில் திருவான கவல் இப்படியே அவர் ரவுண்டே வருவார், எங்கேயும் கூட்டம் இருக்கோ அதெல்லாம் பேசிக்கிட்டே வருவார். கூட்டம் குப்பையில் போடக்கூடாது, இது குப்பை வண்டியில் போடுற இப்படியும் பப்ளிக் டியூட்டி பார்ப்பார், நகராட்சி டியூட்டி மாதிரி பார்ப்பார். பணம் வசூல் பண்ண கலெக்டர் மூலம் போட்டதுனால புது புது டெம்பரரியாக கலெக்டர் மூலம் போஸ்டிங். இது எப்போ நடந்த வசூல்? இது 3 வருஷமாக நடந்துருக்கு, கொரோனாலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு டியூட்டியாக தானே? அவர் பேர் வந்து அயில்சாமி. அயில்சாமி ஆ 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எத்தனை வாட்டி கேட்டாச்சு பப்ளிக்கில் வந்து ஒரு தைரியமாக ஒருத்தன் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்தனா அவங்க பழவு போயிடும், சாப்பாடுக்கு போகாது. எனக்கு அப்படியே வயசான மக்களுக்கு உழைக்காக சேலைக்காக வந்துவேன், அதனால் நான் வந்து 10 நாள் கூட ஜெயிலில் இருப்பேன், 100 வருஷம் தூக்கு மாதம் தங்கிக்குவேன், பப்ளிக் சமூக சேவை வந்துவேன், நான் வந்து கவலைப்பட முடியாதுல, நான் வந்து கேட்க முடியும். அவங்க வந்து இன்னைக்கு கூலி வேலைக்கு 500 போகிறவங்க, அவங்க வந்து கலெக்டர் ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியுங்கிறத வர்றதில்லை. இன்னும் நாளைக்கு சொல்லுங்கள் 2000 பேர் கலெக்டர் சொல்லி பாட்டுறேன்.
எனக்கு ஆள் பின்னாடி வருவான், 2000 பேர் வருவான். இப்போ நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதுக்காண்டி வந்துருக்கீங்க? அதே மனுவை கொடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கல. போன வாரம் டீ குடிச்சிருக்கேன், எனக்கு நடவடிக்கை எடுத்து சொல்லி இன்ன வர நடவடிக்கை அது சரியாக நடவடிக்கை எடுக்கல. அதனால் ஏன் எடுக்கணும் கேட்கணுமா? அதை மனு கொடுத்து நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் டீ குளிக்கிற அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கான காரணம் ஐயோ, இவா ஒரு வருஷம் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு பேரும் வந்து மிரட்டியிருக்காங்க. அவரை ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சம செய்யக்கூடாது எழுதி வாங்கியிருக்கேன். இவ்வளோ மீறி ஒருத்தன் செய்கிறானா அவனும் அதுக்கு பயப்படல. அப்போ பவர் எங்கே இருக்கு? ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கிட்ட இருக்கு. பவர் எங்கே இருக்குன்னா அவர் இந்த அளவுக்கு வசூல் பண்ணுறாருன்னா அவர் வேறு அதிகாரிக்கு யாரும் கமிஷன் கொடுக்குறாரா? மெத்த அதிகாரி சில பேர் அவர்கிட்ட பேசுகிறவங்க வந்து இவராட்டும் தப்பான வழினால அதை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தப்பான வழி அதிகாரி கிடையாது, சில அதிகாரிகள் தப்பான அதிகாரி இவராட்டம் இருக்கிறாள. சரி நானும் வாங்கினீங்க போயா, இது பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிருந்தில. எல்லா அதிகாரம் தப்புன்னு நான் சொல்ல வரல. இது சம்மந்தமாக கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனை முறை நீங்கள் வந்து மனு கொடுத்துருக்கீங்க? 20ஆம் தேதி அவர் சரிப்பாக அடிச்சுட்டு இவங்க கலெக்டருக்கே நான் பெட்டி இது போஸ்டல் பண்ணிட்டேன். சரி போஸ்டல் பண்ணி நடவடிக்கை எடுக்கலையேன்னு இந்த போன வாரம் 10ஆம் தேதி வந்து சரி நடவடிக்கை சும்மா வந்து 1000 பேர் மனு கொடுத்தாங்க, நம்மளும் கொடுத்து போகக்கூடாது, தீ கொடுத்தா பப்ளிசிட்டி ஆகும். என்ன சும்மா ஏன் ஒரு கொடுத்தான்னு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறத தீ குடிச்சேன். சாவரணா நான் வீட்டில் போய் சத்திக்குவேன், எங்கேயா தான் சாவனேன், என் தலை எழுத்தா சாவனா நான் வீட்டிலே சத்திக்குவேன், எனக்கு வீடு வாசல் இருக்கு இது இருக்குது. அதனால சாவர கணக்கில் பப்ளிசிட்டியில் மக்கள் கண்ணோட்டத்துக்கு போகணும், மக்கள் கண்ணோட்டத்துக்கு போனால் அதிகாரி பயப்படும். வேற என்ன எனக்கான சும்மா உட்காந்துருப்பாங்க. அதுக்காக அவர் எவ்வளோ வசூல் பண்ணியிருப்பார்? வசூல் ஒரு நாளைக்கு 500 ரூபா வசூல் பப்ளிக்கிட்ட வசூல் பண்ணுற புள்ளி வரும் எனக்கு தெரியும். ஒரு அப்போ மாதத்துக்கு என்ன சம்பளம் ஆச்சு, சம்பளம் கொடுக்குறேன் இப்படிலாம் செஞ்சு ஒரு பப்ளிக்கில் போய் பிடுங்குற வரை கேட்க மாட்டேங்கிறேன்னு நான் என்ன நாளைக்கு கேட்க? நாளைக்கு வந்து என்ன கண்டு என் கட்சி ஜாதிக்காரன் 3000 பேர் ஓட்டு போடுறான், நாளைக்கு அவன் மூத்தத்தில் எப்படி நான் ஓட்டு வாங்க முடியும்? பப்ளிக்கு ஒன்று என்ன செஞ்சு எதாவது செஞ்சாலும் போய் நாளைக்கு 5 வருஷத்தில் போய் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுறோம் கேட்க முடியும்? ஏன்னா என்ன சிறப்பாக அடிப்பான்ல, என்ன ஜாதிக்காரன் சிறப்பாக அடிப்பான்ல. ஆ சார், இப்போ இது சம்மந்தமாக இன்றைக்கி போய் மனு கொடுங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கட்டமாக ஏதாவது இங்கே நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? சிஎம் கிட்ட இப்போ இந்த நேரத்தில் சிஎம் 1100க்கு பேசினேன், 1100 இப்படி நடவடிக்கை தாமதமாகுதுன்னு. சரி இப்போ பெரியவரை உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கன்னு நாங்கள் செய்கிறோம். இது சம்மந்தமாக முதலமைச்சர் தனிப்பிரிக்கு வந்து மனு அனுப்பியிருக்கீங்களா? அது என் பெட்டிஷன், அது இவங்க கலெக்டர் மாதிரி அவங்களுக்கு அனுப்பிட்டேன், அந்த போஸ்டர் பண்ணிட்டேன். இங்கே கூட இப்போ கூட 1100 எடுத்து பேசினேன், பேசியிருக்கேன், இப்படி வந்திருக்கேன், இங்கே போன வாரம் டீ குடிச்சிட்டு அந்த வாரம் வந்துட்டேன் அவன் தெரிவிச்சுட்டேன். அங்கே நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்ப்போம். அடுத்த கட்டமா மீண்டும் தொடர்பு பண்ணுவேன். நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்போம். சரி.